கவுண்ட் ஃபாஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மூணு பேருமே பாத்தீங்கன்னா நாலு ஓவர் அவங்களோட நாலு ஓவரை கம்ப்ளீட்டா போலிங் பண்ணிருவாங்க. இதே குறிப்பா பாத்தீங்கன்னா கேஜிரோட டெத்ல போலிங் பண்ணுவாரு, ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் டெத்ல போலிங் பண்ணுவாரு. ஏகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராண்டில் மட்டும் நல்லா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அயர்லாந்து டீம், ஸோ அயர்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அஞ்சு மேட்ச் ஆடினாங்க, இல்லை ஒரு எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம். இங்கிலாந்து எல்லா மேட்சும் ஒரு பதினஞ்சு முப்பது இந்த மாதிரி ஒரு டீசென்டான ஸ்கோர் ஆடி கொடுத்து தான் இருக்காரு. காமன் எல்லாருமே பால் ஸ்டெல்லிங் டீம் எடுத்துருவாங்க. அண்ட் தக்கூரை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடிட்டுருக்காரு. நீங்கள் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நாளைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக தக்கூரை தான் எடுத்தாங்க. ஏன்னா யாருமே மேத்தி வேடுமே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா மேத்தி வேடு வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறனால எல்லாருமே தக்கூரை தான் ஸ்மாலிங் டீம்னு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் மஸ்ட் பிக்காக அவர் எடுத்து தான் ஆகணும். டெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர், பட் இந்த சீசனில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு மேட்ச் கூட தான் நல்லா ஸ்கோர் பண்ணார். மீன் எல்லா மேட்ச்லுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் கொடுத்தாரு, பெருசாக பண்ணல. சாம்பியன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல பேட்டிங் ப்ளஸ் பாலிங் பண்ண முடிய ஆல்ரவுண்டர். ஒரு ரெண்டு மூணு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தா லாஸ்ட் மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுன்னு அடிச்சாரு, பவுலிங் எதுவும் பண்ணல. அண்ட் டவுட்ல இருக்கா சாம்பியனோட ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பாரு. எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாரு. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. இப்போ ரெண்டு டக்கோட்ல போனாலும் ஒரு விக்கெட் எடுத்துனாலும் 25 பாயிண்ட் கிடைச்சது. ஸோ ஒரு 20-30 பாயிண்ட் வந்து தாராளமாக வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரி தான் டெல்லியும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டராக இருப்பாங்க. நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கெடுக்க செமிசிங் ஆடலாம், இல்லைன்னா ஹேண்ட் ஆடலாம். ஸோ ரெண்டு பேரும் யாராவது சொல்லிட்டு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச்ல செமிசிங் ரெஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் மெக்கார்த்தி ஜோஸ்வாலி டீம், மெக்கார்த்தி பார்த்தீங்கன்னா அவர் பால் ரொம்ப அடிப்படம், விக்கெட்லாம் பெருசாக எடுக்கவே இல்லை இந்த சீரீஸில். பட் அவர் வந்து இப்போ நிறைய ஓவர் கொடுக்குறாங்க, மற்ற யாருமே கொடுக்காம. அண்ட் ஜோஸ்வாலி டீம்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல போலிங், லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அகேன்ஸ்டா ரெண்டு விக்கெட் எடுத்தார், டெத்தில் போலிங் பண்ணுவார் மார்க் எடுத்தார். அண்ட் ஜோஸ்வாலிக்கு மெக்கார்த்தி பார்த்தீங்கன்னா டெத்தில் போலிங் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து சொந்தமா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சொந்தமா நீங்களா ஒரு ஸ்மால் டீம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட நேம் அவங்க இந்த வேல்யூபிள் சீரீஸ்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க ஒரு மேட்ச். அதாவது இதுவரைக்கும் பாயிண்ட்ஸ் பெர் மேட்ச், அதாவது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ரெண்டு மேட்ச் அடிக்கிறாங்க, ரெண்டு மேட்ச் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டோயின்ஸ் ஒரு மேட்ச் 50 பாயிண்ட் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுக்குறாரு. பிஞ்சு 30 பாயிண்ட். அதே மாதிரி தான் பெருசா போகஸ் பண்ண தேவையில்லை, அதனால நீங்க வந்து டிராப் பண்ணிடலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்.
அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்பீன்ஸ் ஸ்டார்ட்டுக்கு ஹேசல் வுட் ஆகல. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹேசல் வுட் தான். ஏன்னா ஒரு மேட்சுக்கு 50 பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்பீன்ஸ் ஒரு மேட்சுக்கு 31 பாயிண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு வந்து 31 பாயிண்ட். ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் 21 பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேசல் வுட் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்மிங்ஸிங், அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வைஸில் வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டீம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்காக வார்னர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நான் வார்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு கிடையாது. நீங்கள் வார்னர் வந்து நல்ல பிளேயர், நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டிங்கும் ஆல்ரவுண்டருக்கும் ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி எல்லாமே பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங் 35 பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு மேட்ச்க்கு ஆவரேஜா. அதே இதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மூணு ஆல்ரவுண்டே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, சாம்பர், டாக்டர், டெனடி. ஸோ இவரை பாருங்க, சாம்பர் பொறுத்த வரைக்கும் 46 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, பால் ஸ்டெர்லிங் விட அதிகமாக வாங்கி கொடுத்துருக்காரு, பால் பெரிய 35 பால் பெரிய விட அதிகமாக வாங்கி கொடுத்துருக்காரு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்குல விட பார்த்தீங்கன்னா அவர் அதிகமான பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லாரோட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இந்த டீம்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியர் தான் இம்பார்ட்டன்டாக இருக்கிறாரு. செகண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபின்லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஆனார். ஸோ அதனால ஒரு மேட்ச்ல 46 பாயிண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா மற்ற எல்லாருமே 5 மேட்ச் ஆனாங்க, இவர் மட்டும் 1 மேட்ச் ஆனார். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜோஸ் வாலிட்டி 39 பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட் வச்சிருக்கிறாரு ஆவரேஜா. ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இவர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நம்ம இருப்பார். ஸோ வெயிட போய் யாருமே பிக் பண்ண போறது கிடையாது, நம்ம வந்து வெயிடா இவரான் தான் இருக்கு. ஸோ எல்லாருமே இவர் தான் இருக்கிறோம். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால ரெண்டாவது ஆப்ஷன்ல நீங்க அவரை சூஸ் பண்றது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியை பாருங்க, எல்லா மேட்சையும் பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. ஸோ பாஸ்ட் லீங்கை விட அதிகமாக பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு, பால் பெரியனை விட அதிகமாக பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு, டெக்டரை விட அதிகமாக பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு, மார்க் அடிகிறதை விட பாயிண்ட் அதிகமாக வாங்கி கொடுக்காரு, மெக்கார்டி விட அதிகமாக பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மூணாவது இம்பார்ட்டன்ட் நம்ம அவரை எடுத்துக்கலாம். அண்ட் நாலாவது இம்பார்ட்டன்ட் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோக்கரேட்டே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு மேட்ச்க்கு 30 பாயிண்ட் வாங்கி பால் ஸ்டெரிங் பால் பெரிய எல்லாத்துக்குமே ஈக்குவலாக வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் நாலாவது இம்பார்ட்டன்ட் அவரே வச்சுக்கலாம். ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா நீங்க ஃபியூரா பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லா பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயரும் சூஸ் பண்ணாதீங்க. ஜோஸ் வாலிட்டி தான் அஞ்சாவது வச்சுருக்கோம். ஏன்னா ஆஸ்திரேலியா பொருள் ஆடுறதுனால நான் ஒரு பெருசா 2-3 விக்கெட் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற கான்செப்ட்ல அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஏதோ வேற ஏதாவது ஸ்ட்ரீம் கூட அப்படின்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் அதிகமா கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்களா டீம் செட் பண்ணுங்க. அதிகமா ஒரு பாயிண்ட் வாங்கி கொடுத்தது யாரா அப்படிங்கிறத வச்சு நீங்களா ஒரு டீம் செட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோ பாயிண்ட் இருப்பாங்கல்ல, லோ பெர்சன்டேஜ் ஆர் பாயிண்ட், அந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வார்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்காக நம்ம வந்து கிராண்டில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஒருவேளை மேத்தி வேலையும் பார்த்தீங்கன்னா 10 டீம் போட்டிங்கன்னா ஒரு டீமில் அவரை கேப்டன் தான் ட்ரை பண்ணுங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சப்போஸ் அயர்லாந்து நம்ம நல்ல டீம்னு சொல்லக்குள்ள தப்புன்னு வார்னர் ஃபிஞ்சி எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி மேத்தி வேலை அடிப்பார். ஸோ அதனால 10 டீம் போடும்போது ஒரு டீமில் மேத்தி வேலை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரையும் ஒரு டீம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கிராண்ட் புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெக்கார்த்தி இருக்கார் 21 பாயிண்ட் நம்ம அசல்ல நினைக்காம ஸ்மால் லீக்ல நம்ம எடுக்க தேவையில்லை. பட் கிராண்ட் லீக்ல பாயிண்ட் கம்மியாக வாங்கி கொடுத்த பிளேயர் வந்து ஒரு இதில் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல்ல வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க, பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்படிதான் பாயிண்ட் வைஸாக செலக்ட் பண்ணுறவங்க நிறைய கிராண்ட் லீக் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு, ஸோ இது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுக்கோங்க. ஸோ ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவில் இருந்து வார்னரே, மிச்சல் மார்சன், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க்கு, கம்மிங்ஸ். ஸோ நான் 7 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து ஸ்டோயினிஸ் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ப. ஸோ ஷேர் சொல்ல முடியாது, பட் ஒரு 20 பாயிண்ட் நீங்களால் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் அது இருந்தால் பார்த்தீங்கன்னா ஏக்கரை ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு இது என்னன்னா ஸ்டோரிஸ் வந்து திடீர்னு 4 ஓவர் கூட பவுலிங் போனார். அப்படி பவுலிங் பண்ணிட்டார்னா ஃப்ளாப் ஆக மாட்டார். ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணார், மேக்ஸ்வெல்ட 2 ஓவர் கொடுத்தாரு, மேக்ஸ்வெல்ட 1 ஓவர், மிச்சல் மார்ஸ்ல 1 ஓவர் கொடுத்தாரு. ஸோ ஸ்டோயினிஸ் கம்ப்ளீட்டாக 4 ஓவர் பவுலிங் பண்ணார் தான் ஒரு விக்கெட்டாக செலுத்துவார்.
அப்படி பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏகன் வந்து நல்ல ஒரு பிக்கா இருப்பாரு அவரோட இடத்துல ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லேயே. மற்றபடி நீங்க ஆஸ்திரேலியா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண தேவையில்லை, நீங்க இதே பிளேயர்ஸோட ஆடலாம். தக்கு தான் கண்டிப்பா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் எடுக்க போறோம். இந்த இதில் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங் வந்து எடுப்பாங்க. ஸோ நான் லாஸ்ட் மேட்ச் நான் டெக்கர் தான் ட்ரை பண்ணேன், ஃபிளாப்பான ரிசல்ட் தான் எனக்கு கொடுத்தா இல்லைங்களா, பட் இந்த மேட்ச் நான் அவ்வளோ தான் ட்ரை பண்ண போறேன். ஏன்னா எல்லா மேட்ச்லையுமே ஒரு பிளேயரை ட்ரை பண்ணதான் ஏதாச்சும் ஒரு மேட்ச் அவங்க ஆரம்பிக்கு ஒன் சேவ் ஸ்வீப் கிடைக்கும். அண்ட் சாம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு முக்கியமான ஆல்ரவுண்டர் அதிகமான ஆவரேஜ் பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான். கேப்டன் ஏஷியன் பொறுத்த வரைக்கும் வார்னர் ஹேசிலும் சாம்பர் மூணு பேர் தான் அவங்களோட ஆப்பனை ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. ஜியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸ் எல்லாருமே கேப்டன் ஏஷியன் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை அரையாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா பத்து விக்கெட்லையும் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் எடுக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.